மறைந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித்த தேவரபெருமவின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளதுடன் அவரது இறுதி விருப்பப்படி அவர் தயாரித்த கல்லறையில் அவரின் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது. மின்சாரம் தாக்கியமையினால் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த சேதம் காரணமாகவே பாலித்த தேவரபெருமவின் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித்த தேவரபெருமவின் இறுதி கிரியைகள் இன்று மதுகமை யட்டதொலவத்த பகுதியில் இடம்பெறவுள்ளதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி பாலித்த தேவரபெரும உயிருடன் இருக்கும் போது தாமே தயாரித்த கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது இறுதி பயணம் எவ்வாறு அமைய வேண்டுமென அவர் கூறிய காணொலியொன்று தற்போது வைரலாகி வருகிறது. பாலித்த தேவரபெரும தான் இறப்பதற்கு முன்னரே தனக்கான கல்லறையையும் கட்டி வைத்துள்ளார். அவர் தனது கடைசி ஆசையாக தான் இறந்த பின்னர் அதிக பணம் செலவழித்து மரணப்பெட்டியை வாங்க வேண்டாம் எனவும் அந்த பணத்தில் ஊரில் உள்ள சிறார்களுக்கு புத்தகம் உணவு என்பன வழங்குமாறு குடும்பத்தாரிடம் கூறியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் இரேஷா ஹேமமாலி எழுதிய பாடலொன்றை சில வார்த்தைகளை மாற்றி பாலித்த தேவரபெரும பாடலொன்றை எழுதியுள்ளார். இந்த பாடலை பாடியபடி தனது இறுதி ஊர்வலம் அமைய வேண்டும் என்பதுதான் தேவரபெரும விருப்பமெனவும் கூறப்படுகிறது. அத்தோடு இறுதி பயணத்தில் தன்னை தூக்கி செல்பவர்களுக்கும் அவர் பணம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் வழக்கமான பாதையில் நான் செல்கின்றேன். ஆனால் இது வேறு பயணம் மகனே. நான் தனியாக வந்த பிறகு பலர் வருகின்றார்கள். என்றும் எனது பாரத்தை உன் தோளில் நான் இறக்கியதில்லை மகனே. பாரம் அதிகமென்றால் தரையில் வை மகனே, உன் தோள் வலிக்கும். என் தோட்டத்தில் ஏரிக்கு அருகில் கல்லறையொன்றை நானே கட்டினேன் என் சிறிய மகனே. என் தனிமைக்கு துணையாய் நாளை காலை மூத்த மகனை நான் தேடிக்கொள்வேன். இயற்கையின் விதியை நான் கட்டிப்பிடித்து செல்கின்றேன். போகும் வழியில் என்னிடம் இருக்கும் மருந்து சீட்டுகளை எடுத்து சென்று அம்மாவிடம் கொடு. பாலித்த தேவரபெரும என்பவர் இனம் மதம் பிரதேசம் என்கின்ற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து அதற்கு மேற்பட்டவராக செயற்பட்டவர். விசேஷமாக என்னுடைய தேர்தல் மாவட்டத்துக்குள்ளே அடங்குகிற யாழ்ப்பாண கிளிநொச்சி பிரதேசங்களிலே கிளிநொச்சியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அங்கே நேரடியாக வந்து தானே கிணத்துக்குள்ளே எல்லாம் இறங்கி கிணறுகளை சுத்தம் செய்து கொடுத்தவர். எங்களுடைய மக்கள் அவரை மிகவும் நேசிக்கிறவர்கள். அவருடைய இந்த இனவாதம் இல்லாத மனிதநேய செயற்பாடுகளுக்காக ஆகையினால்தான் வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய அனுதாபத்தை நேரடியாக தெரிவிப்பதற்கென்று அவருடைய பிரதிநிதியாக நான் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன்.